தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பாஜக வேட்பாளர்களுக்காக கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுவதால் எந்த விசாரணையும் இன்றி அந்த பணத்தை கொடுத்து விடுவார்கள் என்றும் விமர்சித்தார். வேற யாராவது நோஞ்ச ஆண்கள் சாதாரண வேட்பாளர்கள் ஒரு 50,000 மேலே வச்சிருந்தா பிடிச்சி வழக்கு போட்டு சிறைப்படுத்துவாங்க. இதுதான் பாஜக ஸ்டைல் மாடல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.